ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் யூனிக்கான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம எப்போதுமே சாரீ எடுக்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக பண்ணுறோம். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நிறைய ஒர்க் வச்சு போட்டால் அல்லது டிசைன் வச்சு போட்டால் தான் வந்து பார்க்க லுக்காக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளோட தாட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்குறதுனாலே வந்து தெரியும். இப்போவும் இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்லாம் பாருங்கள், நார்மலாக நம்ம பிளெயின் சாரீ கட்டோம்ல, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 200-300 அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீ மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. பட் அவங்க ப்ளவுஸில் வந்து ஒரு யூனிக்கான வந்து ஒரு லுக்கை கொண்டு வராங்க. அது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் சேம் அதே லுக்கு கிடைக்கும். இப்போவும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ட்ரையலுக்காக இங்கே ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு எப்போதுமே நமக்கு வெளியில் தெரியக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, ரைட் சைடு பக்கமாக இந்த ஷோல்டர் நெக்கு ஸ்லீவு, இது தான் வந்து நமக்கு மெயினாக ஒரு சாரீ கட்டுறோம் அப்படின்னா இது தான் வந்து மெயினாக தெரியும். சரியா? இப்போ உங்களுக்கு சாரீ கட்டும் போது நல்லா ஷேப்பாக தெரியணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கேருந்து அப்படியே கீழே இப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி போங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இப்படி, அதாவது யூ கட் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் நெக் போடுறீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5-5.5 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இப்படி போகணும். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா 6 கண்டிப்பாக வைங்க, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா 6.5 வச்சுக்கலாம். அதுதான் கரெக்டான நெக்கோட ஃப்ரெண்டு நெக்கோட இறக்கம் அந்த அளவு தான் சரியாக இருக்கும். சரியா? நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் ப்ளவுஸ் வந்து சாரீ வந்து நீட்டாகவே கட்டுறவங்களாக இருந்தாலுமே சாரீ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வராது. எப்படி வரும்னா நெக்கை வந்து அப்படியே நெரிக்கிற மாதிரி வரும். ஓகேவா? அதனால் எப்போதுமே கழுத்து இறக்க வைக்கிறீங்கன்னா 6-6.5 கண்டிப்பாக வைங்க. ஹைட்டு பொறுத்து 6-6 அந்த மாதிரி வைங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் நெக் உங்களுக்கு போட விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது போக நீங்கள் வி நெக் கொடுத்துக்கலாம். அதாவது சாரீக்கு வந்து நமக்கு இந்த நெக்கு தான் உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டிராயிங் பண்ணியே காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வி நெக் அப்படிலாம் இந்த டைமண்ட் நெக்குன்னு சொல்லோம்ல, இந்த மாதிரி ஒரு நெக்கு, இந்த மாதிரி நம்ம நெக்கு போடும்போது தான் சாரீ வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும். சாரீ வந்து கரெக்டாக என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம இப்படியே சாரீ வந்து ப்ளீட் பண்ணி போட்டிருப்போம். இப்படி போடும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நெக்குக்கும் அதுக்குமே ரொம்பவே வந்து அழகாக இந்த இடத்துல வந்து தெரியும். அதனால் இப்போ நீங்கள் நார்மலாக ரவுண்ட் நெக் போடுறத விட இந்த நெக்கு போட்டிங்கன்னா ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா அதில் ஷேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கழுத்து ஓரம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? அதனால் இந்த இடத்துல அதே மாதிரி ஹெம்மிங் வச்சு தைக்க சொல்லுங்கள். நீங்கள் மிஷின் ஸ்டிச்லாம் போடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த நெக்கு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக தெரியாது. பட் ஹெம்மிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்கு வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக வந்து உட்காரும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்கு வந்து ரொம்ப கீழே வந்து ஒடுக்கக்கூடாது. இங்கே நீங்கள் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதே அளவை அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி வைக்கும்போது தான் இந்த இடம் உங்களுக்கு ப்ராடாக விரிவாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததான் இந்த இடத்துல பானக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா பானக் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இந்த இடத்த வந்து இன்னும் போல்டாக உங்களுக்கு செஸ்ட் ஏரியா கிட்ட வர நல்லாவே வந்து இறங்கிரும். அப்படிங்கும்போது சாரீ நீங்கள் போடும்போது லைட்டாக விலகுனாலும் உங்கள் செஸ்ட் ஏரியா வந்து லைட்டாக வந்து தெரியற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தப்பு பண்ணாதீங்க. பானக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கண்டிப்பாக வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு பானக்கு தான் வேணும் அப்படின்னா கழுத்தோட இறக்கம் இருக்குதுல்ல, அது வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 6 வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 5.5 வச்சாலே இந்த நெக்கை பொறுத்த அளவில் உங்களுக்கு சரியாக வரும். ஓகேவா? இப்போது இதே மாதிரியே உங்களுக்கு பேக் நெக்கும் சேம் இதே மாதிரியே தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இங்கே நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கேருந்து இப்படியே கீழே போயிட்டு இப்படி போகணும் அப்படின்ட்டு, அதே மாதிரியே தான் பேக் நெக்கும்.
இங்கே உங்களுக்கு அந்த பேக் நகை பார்த்தாலே தெரியும். சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு இப்படி, அதாவது யூனக் மாதிரி வந்துடுவீங்க, அதுவும் ஃபேஷன் தான், அந்த மாதிரி போடுற சில பேர் இருக்கீங்க. பட் அது வந்து காட்டன் சேரீ அந்த மாதிரி சேரீக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். பட் நார்மலாக இந்த மாதிரி சிந்தட்டிக் பூனம் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரவுண்டுக்கு வந்து நல்ல ஷேப்பாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் லைட்டாக நீங்கள் ரவுண்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்குமே பானக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் போடுறீங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பானக் போட்டுக்கலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பானக் போட்டுக்கலாம். ஓகேவா? பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் இதை போடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி டைமண்டுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். போடும்போது என்ன ஆகும்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹைலைட்டாக வந்து தூக்கி காட்டணும். சில பேர் வந்து பானக்கு தான் ஸ்டிச் பண்ணி போட்டிருப்பாங்க, பட் அது பானக்காகவே வந்து தெரியாது. இந்த மாதிரி அந்த எட்ஜஸ்லாம் வந்து சரியாகவே வந்து வராது, ஃபினிஷிங் சரியாக இருக்காது. வீணக் போட்டிருந்தாலுமே அந்த ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கூட இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த வீணக்னா வீணக் இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் டெய்லராக இருந்தால் இந்த மாதிரி என்ன சொல்லும் போதே புரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட வந்து நல்லா ஷேப்பாக கேளுங்கள். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறமா ப்ளவுஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷோல்டரோட வித்து. ஓகேவா? இந்த ஷோல்டரோட வித்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா போல்டாக இருக்கீங்க, போல்டு மீன்ஸ் ஒரு 38 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் இந்த ஷோல்டர் வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். 38 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஷோல்டர் வந்து 2 இன்ச் மட்டும் வச்சு போடுங்க. இங்கே நார்மலாக ஆக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப வந்து ஷோல்டர் வந்து குட்டியாக வச்சு போடுவாங்க. இப்போது நீங்கள் 38 இன்ச்சுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா இந்த இடம் இன்னுமே வந்து கம்மியாக பண்ணிக்கலாம். கம்மி பண்ண பண்ண உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அழகாக அந்த நெக்கை வந்து நீங்கள் ப்ளைனாக எந்த ஒரு ஒர்க்குமே வைக்காமல் ஜஸ்ட் அந்த நெக்கில் ஸ்டோனை போடல அது கூட வைக்காமல் நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே இந்த ஷோல்டர் வந்து குட்டியாக வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனால் உங்களுக்கு அந்த கழுத்து விரியும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 38 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்க 2 இன்ச்சும் 38 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவங்க 1.25 அந்த மாதிரி வச்சு போடுங்க. அல்லது 1.5 கூட வைக்கலாம். நீங்கள் எங்கே எல்ஸாக இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் உங்களுக்கு விரிவான பாடியில் கம்மியாக ஆனால் ஒரு ஷோல்டராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து 1.5 அந்த அளவு வச்சு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் போடுறப்போ அந்த ஆக்டர்ஸ் வந்து மெயினாக கவனிக்கிற விஷயமே இது தான், இந்த நெக்கு இந்த ஷோல்டரில் தான் அவங்க முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வந்து போடுவாங்க. இப்போ 9mm பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க, பட் நமக்கு ஸ்லீவ்லெஸ்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவை வந்து கொஞ்சம் இன்னும் ஹைலைட் பண்ணலாம். இப்போது நார்மலாக வந்து நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்லீவுக்கு மட்டும் நெட்டட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணலாம். அப்போ ஸ்லீவு மட்டும் இன்னும் வந்து உங்களுக்கு தனியாக அழகாக தெரியும். ஓகேவா? பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், ஃபேஷனாக தெரியும், எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது வந்து சுடிதார் தச்சுட்டு மீதி இருக்க கிளாத்தில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பாருங்கள். கீழெல்லாம் அழகாக பைப்பிங் கொடுத்து நீட்டாக குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 வயசு பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் வேறு ஒன்றுமே பண்ணலை, என்கிட்ட இருந்த மீதி நெட்டு கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அட்டாச் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்படி பண்ணுறதுனால அந்த இடமே என்ன ஆகுதுன்னா ஹைலைட்டாக தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஃபேஷன் லுக்கில் கிடைக்கும். நம்ம ப்ளைனாக ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்து அட்டாச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து யூனிக்காக தெரியும். ஓகேங்களா? நீங்கள் இதே சேம் கலர் கூட நெட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கான்ட்ராஸ்டாக கொடுத்துக்கலாம். நான் வந்து கான்ட்ராஸ்டர் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது சாரியில் 2 கலர் வருது அப்படின்னா நீங்கள் அந்த கான்ட்ராஸ்டாக வர கலருக்கு நெட்டு கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியலும் அதிகமாக தேவைப்படாது, ஒரு 20 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? இது ஒரு டிப்பு. இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இந்த சிந்தட்டிக் இருக்குல்ல அந்த சாரீ தான். எப்போதுமே இந்த மாதிரி சாரீக்கு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த சாரீயில் ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒயலட் கலரில் வந்திருக்குது. ஆனால் பட் நம்ம இது வந்து ப்ளைனாக இருந்து தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். பட் இது ப்ளைனாக இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே சேம் அந்த கத்திரிப்பு கலர் இருக்குல்ல அந்த கலர்லேயே நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத் எடுக்கணும். அது என்ன மெட்டீரியலில் எடுக்கணும் அப்படின்னா எங்கள் ஊர் சைட்லாம் வந்து ஃபுல் வாயில் கிளாத் அப்படிம்பாங்க, அதாவது ப்ளைனாக இருக்கும், ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம லைனிங் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ண வேண்டாம், 150 அந்த ரேஞ்சில் வரும்.
அந்த மாதிரி கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நல்லா ஃபிட்டிங்காக ஸ்ட்ரெச்சராக தைச்சி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ண தேவையே இல்லை. ப்ளவுஸ் நீங்கள் நார்மலாக ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு ஷோல்டர் கம்மியாக போட்டு ஃப்ரெண்டு நெக்கெல்லாம் நல்லா அகலமாக போல்டாக வச்சு பின்னாடி வந்து லைட்டாக நீங்கள் ரோப் வச்சு போட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அல்லது இந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ப்ளவுஸ் கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த சாரியில் வர மெயின் கலர்ஸை நீங்கள் ப்ளவுஸில் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாரீ வந்து லுக்காக இருக்கும். இப்போ இந்த சாரியை பாருங்கள், சாரீ வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு பாருங்கள், ப்ளவுஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்மளோட நயன் மேம் வந்து இந்த ப்ளவுஸை வந்து இந்த சாரியை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க, வேர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் திங்க் பண்ணலாம். இந்த சாரியை வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ப்ளவுஸ் வந்து அந்த மை கலர் இருக்குல்ல அதுக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் கலர் ப்ளெயின் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒன் ப்ளீட் பண்ணி போடுவாங்க, அவ்வளோ அழகாக இருந்திருக்கும், அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க. பட் நமக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர் காம்பினேஷனோட சூப்பராக இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக மேஜராக எல்லோரும் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து என்ன தான் ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் கம்மியாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் மேஜராக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நெக்குக்கு இறக்கத்துக்கும் இந்த ஃபுல் லென்த்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்து கரெக்டான லென்த் வைக்கிறோமா அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா, அது வந்து கரெக்டான ஒரு லென்த்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெச்சராக தெரியும். ஓகேவா? இப்போது நார்மலான இறக்கம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு 13 இன்ச் உயரம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் கழுத்தோட இறக்கம் பின்கழுத்து இறக்கம் 9 இன்ச் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் அதுக்கு மேலே போடும்போது அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெச்சராக வந்து கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தை அதிகரிக்கும் போது, இப்போ 14 இன்ச் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 9.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதனால் உங்களுக்கு கழுத்து இறக்கமாக தெரியும் அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம கீழே ஆல்ரெடி எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குறோமோ அதுக்கு தகுந்தால நம்ம மேலே இறக்கிட்டோம், மேலேயும் இறக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். அதாவது அந்த முதுகுக்கும் அந்த நெக்குக்கும் இடையில ஒரு 5 இன்ச் மட்டும் இருந்தால் போதும், அந்த இடமே வந்து ரொம்பவே வந்து பெர்ஃபெக்டாக உட்காரும். நம்ம பாடியிலே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த இடம் வந்து கரெக்ட் ஃபிட்டிங்காக உட்காரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.